வெல்கம் டு மை ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மெது பகோடாங்க. மெது பகோடாக்கு எவ்வளோ கடலை பருப்பு வேணுமோ அதை ஒரு 2 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நைஸாகவே ஆட்டிடணும், கெட்டி ஆட்டிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டால் போதும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கரண்டி எண்ணெய், பச்சை எண்ணெய் இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நம்ம பகோடா மாதிரி கிள்ளி கிள்ளி போடுறது தாங்க. இது சாஃப்டாக தான் இருக்கும். இது செஞ்ச அன்றைக்கி இதை சாப்பிட்டுடணும். காரத்துக்கு பச்சை மிளகாவும் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூளும் போட்டிருக்கேன் நான். சாஃப்டாக எடுத்துக்கலாம். இது வந்து எல்லா வித சைட் டிஷ்ஷுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டு செவந்ததும் எடுக்க வேண்டியதாங்க. இது வந்து மேலே வந்து கிறிஸ்பாக இருக்கும், உள்ளர சாஃப்டாக இருக்கும். ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கடலை மாவு அரைச்சி செய்கிறது, செஞ்சு பாருங்கள். கடலை பருப்பு அரைச்சி செய்கிறது. கடலை மாவை கரைச்சி கூட செய்யலாம், அது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.